ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடம்புல உள்ள நச்சை வெளியேற்றி தொப்பையை குறைக்கிற ஒரு டயட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பப்பாளி டயட்டுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ஏராளமான டயட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணையத்தில் இருக்குங்க. அந்த மாதிரி டயட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து எதிர்பார்த்த பலன் வந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 5 நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த டயட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி டயட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி டயட் பற்றி பார்க்கலாம். எப்படி அதை சாப்பிட்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பப்பாளி பற்றி பார்க்கணும் அப்படின்னா, வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரே பழம் பப்பாளி தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிஜன் கனிம சத்துக்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால உடலுக்கு வந்து ரொம்ப சக்தியை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து கலோரிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த பப்பாளி. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழத்தில் உள்ள நொதிப்பொருள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கக்கூடியது. அதனால தான் இந்த பப்பாளி சாப்பிட்றதுனால உடல் எடை ஈஸியாக குறையுதுங்க. பப்பாளியில் உள்ள சத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு நிறமான அந்த பப்பாளியில் 90% வந்து நீர் சத்து உள்ளது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி, பீட்டா கரோட்டினும் உள்ளது. அதோடு பப்பாளியில் வந்து ஃபோலிக் அமிலம் மற்றும் விட்டமின் இ, பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஆல்ஃபா லிலோனிக் அமிலம், கரையக்கூடிய நார் சத்து, அல்கலாய்ட் போன்றவை நிறைய இருக்குங்க இந்த பப்பாளியில். இவ்வளோ சத்துக்கள் உள்ள பப்பாளி வந்து நமக்கு வந்து செரிமான பிரச்சனையும் வந்து போக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப வலுவாக்குங்க. உடலை தாக்கும் பல நோயிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். உடல் பருமன் மற்றும் நீர் தேக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய உதவி புரியக்கூடிய சக்திகள் வந்து இந்த பப்பாளியில் இருக்குது. சரி, பப்பாளி டயட்டை எப்படி வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். இந்த பப்பாளி டயட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. 5 நாட்களுக்கு மேலே வந்து இந்த பப்பாளி டயட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த டயட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், 2 கிலோ வரை எடை குறைக்கலாம். அது மட்டும் இல்லை, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளில் உள்ள நச்சுகளை நீக்கி சுத்தமாக்கும். அடி வயிற்றில் தேங்கி உள்ள கொழுப்புகளையும் குறைக்குமாங்க. அதனால் இந்த பப்பாளி டயட்டை நீங்கள் வெறும் 5 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், 5 நாட்களுக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது உடலில் உள்ள நச்சை வந்து வெளியேற்றுறதுனால இதை 5 நாட்களுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ பாதுகாப்பானது இல்லைங்க. வெறும் 5 நாட்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளுடைய உடல் எடை வந்து ஈஸியாக குறைஞ்சிரும். இந்த பப்பாளி டயட்டில் ஃபஸ்ட்டு 2 நாட்களாக பிரிச்சுக்கிறோம், அப்புறம் ஒரு 3 நாட்களாக பிரிச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 2 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்பாளி வந்து உடலை சுத்தம் செய்வதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துது. இந்த நாட்களில் வந்து நீங்கள் எவ்வளோ பப்பாளி வேணால் சாப்பிட்லாம். பப்பாளி சாப்பிட்றப்ப நிறைய தண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் குடிக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்களாக பிரிச்சுக்கிறோம். காலையில் எழுந்த உடனே உணவுக்கு முன்னே வெறும் வயிற்றில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சைச்சாத்தினை பிழிஞ்சி அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. குடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1-30 நிமிஷம் கழித்து காலை உணவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஓட்ஸு அது கூட வந்து தயிர் பப்பாளி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் காலை மற்றும் மதிய உணவு ஸ்நாக்ஸ் நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்நாக்ஸோட பப்பாளி ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கேரட், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதில் மதிய உணவு மற்றும் இரவு உணவு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா கலோரி கம்மியான உணவு வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி சூப்பு, காய்கறி வேக வச்ச காய்கறி, இந்த மாதிரி உணவுகளை சேர்க்கறதுனால கலோரி கம்மியான உணவு சேர்க்கறதுனால நம்ம உடலில் உள்ள கொழுப்புகள்லாம் குறையுங்க. இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு வந்து தலைவலி, சோர்வு இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிபுணரிடம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும்னு சொல்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.